லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாய்மார்களுக்கு ரூபாய் 1000 பிச்சை போடுவதால் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா அப்படின்னும், பெண்களுக்கு இனி 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை என்றும் பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவாவே தமிழ்நாட்டுக்கு பிச்சை எடுக்க வந்துட்டு அவள் வந்து பிச்சை காசுன்னு சொல்லலாமா? குஷ்பு அவர் பொம்பளைன்னா சொல்லியிருக்க மாட்டான். அவளுக்கு சொல்றதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது குஷ்புக்கு. என்ன, அவங்க ஐயா வீட்டில் இருந்தால் கொடுக்க பிச்சை? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பிச்சைக்காரங்களா? பிச்சைக்காரங்க பைசா வாங்கிட்டு தான் நீ இவ்வளோ பெரிய பைசா சம்பாதிச்சியா நீ குஷ்பு? அதனால் வந்து இந்த 1000 ரூபா கொடுக்கறது சில மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குஷ்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஃபுல்லாக பிச்சைக்காரங்கன்னு நினச்சி பிச்சை காசுன்னு சொல்கிறது வந்து குஷ்பு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அவளை இருக்க விடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை வந்து அவளை கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற அவன் பொம்பளே கிடையாது. ஒரு குடும்ப தலைவிக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இருக்குது. அது பிச்சைன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஹெல்ப்பு அவங்களுக்கு, அந்த 1000 ரூபாயினால் ஒரு பொருள் வாங்க முடியுது. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வருதுங்க. அது வந்து பிச்சைன்னு சொல்ல முடியாது. இப்போ எதனால் குஷ்பு அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வசதி உள்ளவங்க, அதனால் சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது, அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க சொல்லியிருக்கலாம் மேடம். இல்லை, அதெல்லாம் அந்த பிச்சை காசுலாம் இல்லை. இந்த 1000 ரூபா கூட உதவுது ஒரு இதுக்கு, அதனால் எங்களுக்கு பயன்படுதுமா 1000 ரூபாய்னா? பால் செலவுக்கு எதுக்குமே, எல்லா குழந்தைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னா அர்ஜெண்ட்டுக்கு பயன்படுது. குஷ்புக்கு என்ன தெரியும்? குஷ்புக்கு எது தெரியுமா? ஆ, குஷ்பு அவங்க ஆடினாங்க, பாடினாங்க, நடித்தாங்க, வாங்கினாங்க. அவங்களுக்கு இது பிச்சை காசுமா தான் தெரியும். கொடுக்குறவங்க நல்ல காசாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? கொடுக்கறதும் கெடுக்கிறாங்க, கொடுக்காமல் இருந்தாலும் கெடுக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா இது? ஆ, அவங்களுக்கு என்ன தான் தெரியும் அரசியலில் என்னது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவங்க அரசியல் பற்றி பேசுனானையும் அது அவங்க பேசலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அருகதையே கிடையாது, அவ்வளோதான் சொல்லுவோம். மக்களுக்கு வந்து அது உதவிகரமான ஒரு தொகை, உதவித்தொகை, உரிமைத்தொகை எதுனாலும் சொல்லலாம். சம்பாதிக்க முடியாத ஏழ்மையில், வறுமையில், வேலை இல்லாத மக்களுக்கு அது எவ்வளோ உதவிகரமாக இருக்குது. ஏதோ ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஏதோ அவங்க செலவு செய்கிறாங்க. அதை வந்து பிச்சை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிற அம்மா தான் பிச்சைக்காரியாக இருக்கணும். அது சினிமாவில் தானே பிச்சை எடுத்தானே பிழைக்கிறாங்க. அது மாதிரி எல்லாருமே நினைக்கக்கூடாது. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டினால் பெருமை பெற்றுட்டு தமிழக மக்களே இழிவாக பேசுகிறது வந்து குஷ்பு அம்மாவுக்கு, சகோதரிக்கு அவ்வளோ நல்லதாக இல்லை. அதை அந்த அம்மா அடிக்கடி கட்சி மாறுறதுனால இதனால் அந்தந்த கட்சிக்கேற்ற மாதிரி பேசணும்னு பேசுகிறாங்க. பட் அதோட நல்ல செயல் இல்லை. அது உரிமைத்தொகை, அது நல்லது, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க நல்லது. எந்த கட்சி நல்லது செய்தோ, எந்த ஆட்சியில் மக்கள் நலம் பெறுறாங்களோ, பெண்கள் பெண்கள் வந்து ஓட்டு திமுகவுக்கு ஸ்டாலினை மதித்து போடுவாங்க. பெண்களுக்கான உரிமைத்தொகையை கொடுக்கறதுனால பெண்கள் அதிகமான மதிப்பும் மரியாதையும் ஸ்டாலின் ஐயா மேலே இருக்குது. அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, அவங்க சொல்லி தானே ஆகணும். எல்லாத்துங்க எவ்வளோ இருக்குது வாங்குறாங்க. அது ஒரு நாளைக்கு பொழுது போகுது இல்லை? ஒரு நாள் பொழுது போட்டுப்பேன். அது அதனால தானே பசியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் பொழுது போனால் சந்தோஷம் தானே? கண்டிப்பாக மழை மத்தியில் அது வந்து பெரிய உதவியான தொகை தான். குஷ்பு என்ன, அவங்க லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க, அவங்க எதுனாலும் சொல்லுவாங்க. மக்கள் அடிப்படை மக்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு சாப்பாடுகள் இல்லாமல் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு இது வசதி தானே? பெரிய தவறானது இதெல்லாம். அடிப்படை அடித்தட்ட மக்களுக்கு தான் அரசே செய்யணும். அரசோட கடமையே அந்த கீழ்த்தட்டு மக்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு செய்யணும் தான் அரசோட முக்கியமான கடமை. அதை தான் செய்கிறாங்க நம்ம தலைவர். அது நல்லது, நல்லதுன்னு செய்கிறாரு. மாசமானா அது உங்களுக்கு உதவியாகுது. அந்த காசு ஒரு அரிசி பருப்புக்கு எங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம்னா இருக்குது. இது ஏதோ 1000 ரூபாய் இருக்க வச்சு எங்களுக்கு ஒரு கை செலவுக்கு ஓடுது. இன்னும் அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ எதனால குஷ்பு அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? குஷ்புலாம் சொல்கிறதுலாம் தப்பு. என்ன எதை எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு ஏழைங்களுக்கு கிடைக்குது. அதோட எங்களுக்கு ஒரு ஊடை கட்டி, ஒரு ஏழைங்களுக்கு ஒரு ஊடை கட்டி கொடுத்தா கூட எங்களுக்கு ஒரு புரோஜனம் உண்டு. எங்கள் வீடெல்லாம் ஒடிஞ்சு போய் கிடக்குது. நானும் எவ்வளோ எழுதி கொடுத்தேன், கட்டலை. என்ன இப்போ குஷ்பு இப்படி பேசுனது சரியா? சரி கிடையாது தான். எங்களுக்கு மெயினாக இது 1000 ரூபாய் எதோ ஒரு செலவுக்கு, ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கோ எதுக்கோ எங்களுக்கு உதவுது. எங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவுது. குஷ்பு தமிழக அரசு கொடுக்கும் நிதியை கொச்சைப்படுத்திய குஷ்புவை வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியல் ரீதியாக பேசியிருக்காங்க பாப்பா, அரசியல் ரீதியாக. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் என்னென்ன திமுக காரன் வந்துட்டு
அது அப்படி தமிழக மக்களை கொச்சப்படுத்தின அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். அங்கே எங்கே திராவிட மாடல் வந்து நம்ம வரி பணத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கறது தான் திராவிட அரசு. அவங்கள மாதிரி ஆரிய மாடல் கிடையாது அடிமைப்படுத்துறதுக்கு. நாங்கள் வந்து மக்கள் பணம் மக்களுக்கு தான், அதுதான் எங்களுடைய கருத்து. இதில் வந்து பிச்சை அவங்க என்ன பிச்சை அவங்க என்ன போடுறது, மக்கள்கிட்ட மக்களுடைய பணம் தான், வரி பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வீட்லேயே இவங்க வீட்லேயே இவங்க வீட்லேயே அவங்க கொடுக்கல, மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்குறாங்க அவங்க. இதில் நம்ம சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறோம் ஒழிஞ்சு. இதை வந்து பிச்சை போடுறா வாங்குறான்னு இது வந்து அதிகார தோரணையில் அவங்க பேசுகிறாங்க, அது பேசுகிறது மகா தப்பு, அவ்வளோதான். இப்போ திமுகவுக்கு இதனால் எந்த மகளிர்களும் ஓட்டு போட்டுருவார்களா? இப்போ 1000 ரூபாய் கொடுப்பா கண்டிப்பாக. டிஎம்கே தான் மறுபடியும் எலெக்ஷனில் வந்து நிற்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் வந்து யார் என்ன சொன்னாலும் யார் வந்து இங்கே கால் ஊன முடியாது. மகளிர் ஓட்டை கண்டிப்பாக வரும், மகளிர் ஓட்டு கண்டிப்பாக வரும். பஸ்ஸில் இலவசமாக பயணம் செஞ்சாங்க பயணம்ன்னு சொல்கிறாங்க, பயணம் செய்யாமல் இருக்கிறாங்களா யாராவது? இல்லை பயணம் துட்டு கொடுத்து ஏறுறாங்களா? இல்லையே. பக்கத்து சந்திலேருந்து இந்த சந்துக்கு போகிறதுக்கு வெள்ள வண்டியை பார்க்குறாங்க, அதில் தான் ஏறி போகிறாங்க. அப்போ செஞ்சாலும் குற்றம், செய்யலாட்டியும் குற்றம். இது என்ன இது? அவர் நல்லதை தான் செய்கிறார், ஒழிஞ்சு கெட்டதை செய்யலை இது வரைக்கும். இப்போ எதனால குஷ்பு அவர்கள் வந்து இப்படி பேசியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து அரசியல் கழிப்புணர்வு தான். பிஜேபி பண்ணுறதோட திமுக அரசு பண்ணிவிட்டு, நான் திமுக கிடையாது, நான் வந்து எல்லா கட்சியும் எனக்கு தேவை. ஆனால் வந்து அவன் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு, பிஜேபி வந்து இந்தியா மக்களே கொண்டுகிட்டு இருக்கு, இந்தியா ஃபுல்லாக விற்றுட்டாங்க, அதை பற்றி பேச வேண்டியதானே? நேற்றுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பிள்ளைய பச்சை பிள்ளைய இது பண்ணிட்டானுங்களா, அதை பற்றி பேசுகிறாளா குஷ்பு? மகளிர் உரிமையில் வந்து ஒரு உறுப்பினராக தானே இருக்காங்க, அதை பற்றி பேச சொல்லுங்கள் பார்ப்போம் குஷ்பு. 1000 ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டிலுமே வந்து திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் தமிழ்நாட்டில். பிஜேபி வந்து மண்ணை தான் கவப்போகுது தமிழ்நாட்டில், அவ்வளோதான். அவர் ஆணாக சொல்கிறேன், பெண்களுக்கு கொடுக்கறது தான் குடும்பத்துக்கு நல்லது. ஆண் வந்து வீணான செலவு செஞ்சிடுவான். 1000 ரூபாங்கிறது அது சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தா தான் வழி தெரியும். 1000 ரூபாய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பார்த்தா தான் வழி தெரியும். அதனால் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது தான் நியாயமானது. ஆண்கள் கொடுத்தா வீணாக செலவு பண்ணிடுவாங்க, பெண்களுக்கு கொடுத்தா குடும்பத்து பிள்ளைகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதனால் பெண்களுக்கு தான் கொடுக்கணும், அது நியாயம். இப்போ எதனால குஷ்பு அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, இவங்க சொன்னது சரியா? அவங்க சொன்னது தப்பு, அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவங்க ஏன் சொல்கிறாங்கனாக்கா, அவங்க சார்ந்திருக்கிற கட்சி இப்போதைக்கு அவங்க இருக்கு இன்றைக்கி இருக்கிற கட்சி, நேற்று இருந்த கட்சி இல்லை, இன்றைக்கி இருந்த கட்சி. நாளைக்கு எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த கட்சிக்கு ஏற்றாற போல் பேசினாதான் கதை வந்து பதவியோ மற்ற பணிகளோ கிடைக்குங்கிற மனசில் பேசியிருக்கலாம். எங்களுக்கு 1000 ரூபா தேவை, அவங்க கொடுக்கலன்னா அவங்களா கொடுக்க போகிறாங்க எங்களுக்கு? அவங்களா கொடுக்க போகிறாங்க? நாங்கள் இதை போல் ஒரு ஏழை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு மருந்து வாங்கணும், ஒரு மாத்திரை வாங்கணும். எனக்கெல்லாம் பிள்ளைக்குட்டியே கிடையாது, எனக்கெல்லாம் செய்து தான் ஆகணும். அப்படி இல்லை, இது 1000 ரூபா இருந்தால் ஒரு பயன்படுத்துவாங்க, எதனா ஒரு செலவுக்கு ஆகும்னு தான் பார்க்குறேன். அவங்க கொடுக்கலனாலும் யாருக்கு அந்தாலும் போட்டு தானே ஆகணும், அவ்வளோதான். இப்போ இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறனால திமுகவுக்கு வந்து பெண்கள்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கவுங்க இஷ்டம் ஓட்டு போடுறதுலாம், அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் போகிறேன்னா அது ஏன் இஷ்டம், நான் யாருக்குனாலும் போகலாம். 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவருக்கு போட்டுற முடியுமா சொல்லுமா? நம்ம இஷ்டம் தான் ஓட்டு போடுறதுலாம், அவர் கொடுக்குறதுனால அவருக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. நான் வாங்கலை இதுக்கும், 1000 ரூபாய் நான் வாங்கலை, நான் வாங்கலை 1000 ரூபாய். குஷ்பு அவர்கள் இப்படி சொன்னது சரியா? அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு காசு இருக்குது அவங்க சொல்லலாம், இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி ஆகும்ல. ஆரிய மாடல் அரசையும் பார்க்குறாங்க, திராவிட மாடல் அரசையும் பார்க்குறாங்க. திராவிட மாடல் அரசு வந்து எளிமையாக ஏழை மக்களுக்கு கொடுக்கறது தான் திராவிட மாடலுடைய அரசுடைய நோக்கம், அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். இப்போ குஷ்பு அவர்கள் வந்து இப்படி பேசினது சரியா? தவறு, தவறு, வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு இந்த 1000 ரூபா கொடுத்தா ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும்ல, ஏன் யூஸ்ஃபுல் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் வந்து 1000 ரூபா கொடுக்கறது மக்களுக்கு நல்லது தான். இப்போது பெண்களுக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பெண்கள் அனைவரும் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருவார்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அந்த நன்றி இருக்காது அவங்களுக்கு, கண்டிப்பாக போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க.